yang guru patu kote la wala relegi within the singaro, the singara chanek wante, you properi ala kana, adi miga priyo shiya, wala relegi ma, amaya, yenia sulre, umedaya sulre, andalu de kalinga re kana re pata terla wulake, so, pesa, wo mogara kate hutu pata le teri tena munu pulu bedama orden, waya tere, to beat, lehi ye wikira pabanga na wachi, nurse and the boli piana de. Hey, திரும்பி ஓம்போ காத்து ஹீரோவா லிட்டில் பேக் அங்க பாத்தியா எலும்புல ஊசி பாறா இவன் மாட்டானோ தெரியல டேய் ஏன் இப்படி காத்து பண்ணி மாதிரி கத்துற குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது குத்தும் போது கத்துறது நான்சென்ஸ் இந்த மாத்திரை பூரா ஒரே வேளை அப்பட்டு முழுங்கு பிடி ஒரே வேளை ஆமா பீச கட்டிட்டு போ நெக்ஸ்ட் நமஸ்காரம் டாக்டர் யாரோ அங்க காந்தாரா உட்காருங்க உட்காருங்க என்ன செய்து உடம்புக்கு ஒரே வயித்து வலிங்க வயித்து வலியா எவ்வளவு நாளா வலிக்குது ரொம்ப நாளா வலிக்குது ஐசி இன்னைக்கு திரும்பத போறையா வலி ரொம்ப அதிகமாய் போச்சு ஐயா அட ரொம்ப வலி எடுக்கும் போது திருப்பி ஏன் போறீரு இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள்ல கும்பிடு போறா அதுதான் நேத்திக்கடன் நேத்திக்கடனா சரி சரி ஒண்ணு பயப்படாதீங்க நல்லா செக் பண்ணிடுவோம் என்ன இருமல் ரிவல்ஸ்ல போகுது பாத்தி இன்னைய ஹார்ட்ல குதிரை வர சத்தம் கேக்குது வழக்கமா லேப்டாப் 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 தான கேக்கும் இது என்ன கடப கடப கடபக்குன்னு கேக்குது எது பதட்டமா இருக்கியா ஆமையா ஏதோ அவமானி பயமா இருக்கையா இந்த சிகிச்சை மண்ண சிங்கார இருக்கும்போது ஏயா பயப்படுற ஏன் பயப்படுற கண்ணை துற ஆ இந்த கண்ணு ம் வாய போல நாக்கனிட்டு யோ என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது சுருட்டியா உள்ள அம்மாடி சரி உனக்கு பிளட் செலுத்தணும்ப எடுத்தாச்சு எடுத்தாச்சா எடுத்துட்டியா தெளிவா தாண்டா இருக்குங்க நல்லா தானே இருக்கு யூரின் டெஸ்ட் அது எடுத்து அது எடுத்துட்டியா வருமானம் பூரா போயிரும் போல இருக்க இது நல்லா இருக்கையா மோசன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்க எடுக்கணும்ல எடுத்தா தானே என்ன வியாதுன்னு டாக்டர் கேட்டா கண்டுபிடி சொல்ல முடியும் ஏப்பள நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோஷன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா ஓகே சார் அது இங்க எடுக்க வேண்டியது இல்ல சார் நானே எடுத்து கொண்டு வந்துட்டா கொண்டு வந்துட்டியா வெரி குட் இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் கே பிரச்சனை எதுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும் இல்லங்க சார் யோ என்ன அது புளியூர புட்ட மாதிரி கொண்டா இருக்க சார் நான் திருப்பத போயிடு வரதுக்கு 20 நாள் ஆகும் நீ திடி இல்ல இடல்ல கேட்டு கேற நான் தர முடியாது தர முடியாதா அம்மா சார் அதனால தான் மொத்தமா எடுத்து வந்துட்டேன் உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ ஏனங்கறது எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க கம்மி இருக்குதானே குறை சொல்ல கூடாது பத்தரை ஏதாவது செல்லுக்கு போன் பண்ணுங்க நான் கொரில் அனுப்புற இப்ப பிரிக்கிற பாரு எது பிரிக்க போறியா ஐயோ ஏடா என்ன சொல்லுவேன் அத பிரிச்சிட்டே எது பிரிச்சிட்டாளா அப்படி ஆஸ்பத்திரிய ஒரு அஞ்சாறு நாளைக்கு மூடுங்கடா என்ன டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்க அந்த ஆளு என்ன செய்றாருன்னு அங்க பாருங்க நோங்க பாருங்க டேய் என்னடா நான் குடுத்த தண்ணில பிராந்திய மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற நாலு நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் ஆவா சாப்பிட்டு சாப்பிட்டு உன் குடல் குந்தல் எல்லாம் வெந்து போச்சுடா சின்ன சாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க ஆமா அண்ணில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுறேன் டாக்டர் இன்னைக்கு இன்னும் தண்ணி கேக்குற ஒருத்தர தர மாட்டேங்கிறாங்க ஆக இதுவரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல தண்ணியை ஊத்தி சாப்பிடும்போது எதுக்குன்னு பாட்டணும் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர் என் முழு அன்பையும் பாத்து இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரட்டு என் ஆஸ்பத்திரிய கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு போயிட்டான பாம்பு போட்டார் பொண்ண பாம்பு போட்டுச்சா அது வரைக்கும் நீ என்னயா பண்ண யாருக்குங்க தெரியும் பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் மாலையில இருந்திருக்குங்க
அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கிடைச்சிச்சு அது? பொண்ணோட முதட்டலங்க. முதட்டல கிடைச்சிச்சா? என்ன வாயில கிடைச்சிச்சு, வச்சிட்டு பேசிட்டீங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உள்ள. அதெல்லாம் போய் தூக்குறதே, பார்த்து தூக்குற. என்ன ட்ரீட்மென்ட் எடுக்கிறது? என்னையா குத்து மதிப்பா பூந்துட வேண்டியதா? அப்பா எவ்வளவு விஷம்யா, ஏதோ பூநாகம் நாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க, கண்ணு முழிங்க தாதி. இங்க பாருங்க பாருங்க, இங்க 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 ஆங்கில பாருங்க, ஆங்கில ஆங்கில முடிச்சுக்கிட்டா அவன் டாக்டர் எந்திரிமா, எந்த எந்திரி அப்படி உள்ள இறங்க. வாங்க 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 வாங்க, பாத்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்ள பொண்ணு புடிச்சுக்கிட்டுப்பா, இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணுகளை தாலி கட்டி குடும்பத்தை பாரு. உன் பொண்ணு நான் கட்டிக்க மாட்டேன். கட்ட மாட்டேங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் மாப்ள. இன்ன எப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேசி டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே நான். என்ன கூடி போச்சு, நீங்க போங்க. ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி எல்லாம் இருக்கிறவங்க சும்மா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சு பேசுறாங்க. சீக்கிரக்காரர் நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீங்க ஓடு. ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம் பாப்பா. அன்றாயர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியல. அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம குடுத்துற வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான், என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா சட்டம் எங்க இருக்குன்னு தெரியும். என்ன தெரியா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேயர் வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். போச்சு. என்ன நாராயண பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராகுல வர போகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அல்லது
நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ ஐயோ என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவ்வளவு கட்டதா இருந்தது வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுவேன் இந்த தாய் மாமே நாய் மாமன்றதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அது எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் என் மனசு அவ இழுக்க அவ மனசு நான் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி இட்டீங்கல்ல என் வயித்துக்கு சும்மா விடாது பர்ணால வலிச்சு நக்கீர்றா தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத தலை எது கால எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விழணுமா நோ என் சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா ஏய் ஒரே அப்பாப்பி போடு அவன் கால விழுந்தீன்னா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் எல்லாருமா நல்லா இரு இந்தா என்னுடைய சர்வம் ஒய்ப்பணும் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க ஏய் அத குடு பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்துருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார் இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சுட்டு நீயே வாழு கமான் ஏய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமே எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமான் எல்லாரும் வாங்க வாங்க என்னடா அது ஓ முறப்பணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும் பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல ஐயோ எனக்கு வச்சுதுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கற்பத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் மிரகதாபத்தை அடக்க பாக்குறீங்களா அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள தெனாவெட்டு அக்கா அந்த ரசத்தை எடுக்க குடுத்தலக்கார தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னாளா வந்த உடனே தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானின்னு யாருக்கா உன் மருமகளா என்னது காத்து பிடாதக்கா எச்சக்கா எச்சக்கா என்ன கடைசியா சொல்றேன் ஆடிவாசி கூட மறுகல்யாணம் பண்ண போறியா இல்லையா நீ மட்டும் சரியணி போற வார்த்தை சொல்லு மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ணு அது எந்த கொம்ப விட்டு பொண்ணா இருக்கட்டும் தூக்கிட்டு தாலி கட்ட வைக்கிறேன் இல்லடா முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் என்னடா வழி பண்ண போற செய்வாதா செய்வா ஏற்கனவே செஞ்சிருக்கிய எங்க அப்பா உலக்கையால அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ பாவம் எங்க அப்பா என்ன பண்ணையுமே அனுபவிக்காம போயிட்டான் ஏன்டா அதுக்கு போய் கவலை பண்ற உன் அப்பனுக்கு 15 இப்படி கொடிகட்டி பறந்த குடும்பத்தை பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற காப்பாத்துறேன் ஆத்தா குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்த முத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டே அடங்க ஒண்ணியா இது என்ன அநியாயமா இருக்கு முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க நடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் டே தவிட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதல்ல இதுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பார்த்தா ஒரு கல் பார்த்தா வா டே இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடந்துட்டானா அப்படி எல்லாம் இருக்காது வா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு அப்பா ஏய் நான் உனக்கு அப்பனாடா என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி போ மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேன் அம்மா நான் அம்மா நான் ஏமாந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்கடி ஒண்ணு நடக்க முடியாது என்ன ஆத்தாடு மகளே என்ன பிட் பாக்கெட் வச்சு பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாப்பா கை விட்டுறாதீங்க நீங்க இல்லன்னா நான் பிச்சைதான் எடுக்கணும் குழந்தை என்ன படிதாம பேசு பாத்தியா
ஏய் மாமியார் அவன் பிளாக்மெயில் பண்றான் நம்பாத. அட போட அம்பாக்கு பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்ல உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் காத்து நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். ஏறு மாமா மருதமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பக்கத்து கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல அல்லாஹ் முருகன் ஒண்ணுதான் வா. உங்களுக்கு சரியாதா? ஏய் கவுண்டம்பாளையத்துல இருந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே மாப்பிள்ளை அவருக்கு பிடிச்சிருக்குதா? என்னடி பேசாம வர? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நேரம் நல்லா இருந்து ஜாதகமும் பொருத்தமா இருந்துச்சுன்னா வர்றத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாமா. ஏண்டி உட்காந்துட்ட? ஏய் நீ கோயில் வரைக்கும் தான் கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன். ரெண்டு பொண்டாட்டி சாமி எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சாமிக்காக வராட்டியும் இந்த சிவகாமிக்காக வாடி. இல்ல நீ போ, எனக்குதான் கல்யாணம் ஆக போதில்ல, வாடி. வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. ஏங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க? அங்க வர்றது யாருன்னு பாரு. யாரு? இப்போ அது உனக்கு உரைச்ச வேலை. ஏண்டா இந்த மாவன் வெயில்ல வரான் கொடையங்கடா. ஏய் கொடையங்கடா, ஏய் கொடையங்கடா, ஏய் கொடையங்கடா. என்ன கொடையங்கடானா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? தோப்பு கட்ட பசங்களா? எக்கா எச்சக்கா. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. வதரே, இவர் என்ற மாப்பிள்ள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண உன்ற மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சக்கர கவுண்டர் பையன் தானே, ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்களே. அது கிடக்குதுங்க கழுதிங்க. பங்காளி பசங்க பண்ண வேலைங்க வெட்டுவானுங்களா? என் பையனுக்கு 100 பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பனுங்க? பாச குற்றசி மாறும் வீடு குற்றசி மாறும் ஒன்னாயிடுங்களா? நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு முதல் தரத்துக்கே 30 வச்சம் சொல்லுவா, நீங்க ரெண்டாம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க. தப்பா நினைக்காதீங்க, போகலாம். வாத்தியார் மறுவாத தெரிஞ்சவர்னு இந்த மானங்கட்ட பைய பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தா? மறுவாத கிலோ என்ன விலையில வாத்தியார் கேட்பாரு போல இருக்கே. அப்பா அவியலை வெளியே அனுப்பிட்டு உள்ள வாங்க. யாரடியவா ஆம்பளைகளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவா? கல்யாணம் அவளுக்கு தானுங்களே. அதுக்கா யார் முன்னால என்ன பேசுறது? நான் ஒண்ணு தப்பா பேசலீங்க, நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க. தங்கவாயர் கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளைய வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு அவ புடவையை கட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கல. என்னை ஆம்பளையான் கேட்ட காமிக்கிறாண்டி ஆம்பளைன்னு. போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. கேப்பா சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்க லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை ஆளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருனே, நீங்க வர நேரம். ஒரு வாரத்தை கூட சொல்லு பாருங்கய்யா. சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கு தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா? ஏடா 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 பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பொணத்தை கால் இருந்த கொலுசு அத்தி இது திங்குது. இது வாய சும்மா விடலாமா? அந்த பொணத்தை தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிற விடுங்க. புரியாவன இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கடை கொலுசு. ஐயா 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 போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயி. தம்பி பெரிய மனசு பண்ணுங்க, உங்களுக்கு பயங்கரமா செத்து போயிட்டா. கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க, திருப்பி கொண்டா வலிக்குதா? ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துறேன் ஐயா.
எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நார் நாளும் பரவாயில்ல. இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது. நார்னதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா? அண்ணே ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க. அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். ராசையா எவ்வளவு வாங்கின? 5000 ரூபாய்ங்க. கடனை வசூல் பண்ண இதுவா நேரம்? ஈவி இறக்கமில்ல ஜென்மம். 6000 ரூபாய் போதும். இப்ப தூக்கலாம். இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம். மூடிட்டு கிளம்பு. என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க. எப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியா கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான். அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்க. என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல. நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுனா இருந்தா வெளியே கட்டுனா துவைச்சு போட்ட வேண்டியதானடா. ஒரே பாவாடை. என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அண்ட்ராய்டு துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறிய. 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தொட்டி தம் கட்டும். அப்படியா? ஏய் கட்டு சொல்லு பாப்பா. பாப்பா ஆ 1 ஆ 2 அச்சே நாய இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஏன்டா என்ற? 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டிங்க. 500 வரைக்கும் இருக்கம் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்ற. ஆ 20 22. என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லமா. பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கனே. என்ன திருவிழா நடத்தணும் அவ்வளவுதானப்பா? எது எப்படியோ நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுத்து திருவிழா நடத்தி எத்தனையோ வருஷம் ஆகுது. நல்லவையாரு கெட்டவையாருன்னே தெரிஞ்சுக்க முடியல. இந்த வருஷம் ஆகுது தீச்சட்டி எடுத்து தான் திருவிழா நடத்தணும். அதெல்லாம் சரி. தீச்சட்டி எடுத்தது யாரு? நீ நானா? உசுரோடு பிடிக்கலையா? யார எடுக்க சொல்லலாம்? நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுக்க பொருத்தமான ஆளு அண்டர்வேர் கவுண்டர் தான். நீங்க 100000 காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்களை போஸ்ட் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க? ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளை ஆளுக்கால் கிண்டல் பண்ணிக்கல என்ன? ஏன் என் மாப்பிள்ளை டீச்சர் எடுக்க தகுதி இல்லையா? என்ன எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. பாவி நீ நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள. ஏன்னப்பா நீ வெளியூர்காரனாக்கும் ஓரம் முடியாம பேசாத உட்காரு. டீச்சர்ட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறதுன்னு நினைச்சாக்கோ. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கப்பா. எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். அப்படி எப்படின்னு ஆத்தால அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ உட்காந்துருக்கான் பாரு. அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கும். இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனிதத்தன்மையோட எப்போ ஒரு ராமன் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம். எப்பவும் போல இந்த வருஷமும் கரகாட்டத்தோட திருவிழாவை நடத்துவோம். ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல? அவ சந்தோஷமா இல்லீங்க. அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. யோ அங்க பாரியா? எங்க பாக்கணும்? இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை. என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக்கு அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல? அவனு கிடக்குறாங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும். நல்லதுங்க அண்ணா. இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா? இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்து விட கூடாது பாரு. ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு. அத நம்ம விடாம அமுக்கிரணும். ஐயா கணக்கு. ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநி ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறத்துக்கு ஆள் இல்லீங்க. இறங்கிருக்காது ஆள் இருக்கா?
அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா. இன்ன திங்கற பக்கம் இல்லீங்கனா? எதா திங்கறக்கு பக்குமா வந்திருக்க? ஏ கணக்கு. அப்ப நீ என்ன சாப்பிடுற? ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன். கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை. இவ ஒரு கஸ்மாரம் புடிச்சுவன். யோ கணக்கு. அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்ல அப்ப. உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா? எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பார். கவுண்டர் நீங்க தும்முனீங்களா? இல்லையப்பா. ஏய்யா நீ தும்முனியா? இல்லப்போ. தம்பி நீங்க தும்முனீங்களா? இன்னும் வருது பார். அடடடடடடடா. கவுண்டர் இப்பதான சொன்னீங்க. எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்புச்சட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஒரு மண்பான கூட பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில கவுண்டர் வீட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கரகாட்டம் ஆடுறதோட நிறுத்திக்கடி. எங்க கவுண்டர் பையன் மனசுல எல்லாம் ஆடாத. வெட்டி புடுவா வெட்டி. பாரு பாரு நிறைய பாரு. இந்த ஊர்ல கேக்குறதுக்கு ஆள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்டா. என்ன பண்ண இந்த பொண்ணு? கூத்தாடுறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச. அவ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூத்தாடாயிட்டா. ஜனங்களே நல்லா பாருங்க, வேகர வீட்டுல புடுக்கிற வரைக்கும் ஆதாயம். அவளே வீடு காலி பண்ண துக்கத்தில் நிக்கிறா. இவன் தங்க வச்சுக்கிறோம். அட இந்த நாயகனுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா? ரெண்டு ஒண்ணுதான். அட போங்கடா. உனக்கு தான் கண்ணு தெரியாத, ஏன் நிக்கிற? போடா. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா. போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டி சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவிய குடுத்து போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. டேய் யார் அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற. போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே. தெரிஞ்சும் தகடம் 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 நிறுத்தே நிறுத்தே. நீ என்ன வலையப்பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா? சச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்டே. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்டே. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டாண்டே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவளு நீங்க வச்சுக்கங்க. அவர் தம்பி சொன்னா. இது உனக்கு நியாயமா படுதாடா?
இது ஒரு கதைன்னு இங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா, இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், தோழையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். பொண்ணு எரிக்கிற சூரியனவே அண்ணா வந்து பாக்காதவ, பெத்தாகின தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணுக்கு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா? குனிஞ்சுதானே நிமிராதா? ஓ, வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவதாண்டா பொண்ணு, கட்டினா இவளதான் கட்டின. புடவையில இருக்கியா? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன இந்த பொண்ண வேணும் பிடிச்சிருத்தேன், புடவையில தீ பிடிச்சிருக்கேன் போய் அணைக்கலாம் போய் இழுத்தா அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா? எல்லாம் ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க, நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே, மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம் பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே. எந்திரிச்சு போ. இல்லடா ரவுத்ரு, பேரா எங்க போயிட்டு வர? ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி, எந்திரிச்சு போடா. என் முகத்திலேயே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடைக்காரன் கடையில் டீ கிடையாது. சந்தை போன சீக்கிரம் போடுங்க.
உள்ளூர்காரன் எவனை ஏமாறல சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா ஆடு விக்க போறேன் உனக்கு ஏதோ நான் ஆடு சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே பண கஷ்டம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன் ஆட்ட தூக்கி காட்டு தூக்க முடியலனே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தேரும் 30 கிலோவா ஒரே அம்கா அம்கிட்டா அம்கிரங்க மாமா ஆ டேய் 250 ரூபாய் ஒரே ரேட் குடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட் இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சுக்கறேன் ஆஹா இது நடக்கிற கதை இல்ல 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மரப்பண்ண சொல்லுது கொடுங்க ஆ கொடுங்க ஆ இந்தா ஆட்ட அப்படி கட்டி போ ஆ டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க கண்ணு பட்டும்னே யார் கண்ணு ஊரே ஏனதான் அப்பப்ப கொஞ்சம் பொறைய போடுங்க இரு ஆடு பொற சாப்பிடுமாடா நான் அப்படி வளத்துலனே டேய் தம்பி எனக்கு நேரம் இல்ல ரொம்ப கடன் போடுறே டேய் நீ போய் அந்த குண்டானை யார் வாளை எடுத்து வா சரிங்க எல்லாம் குட்டியா இருக்க எனக்கு 2 கிலோ குடுக்குறது பாயா எனக்கு 4 காலை கொடுத்துருங்க கால் வலி 2 காலை ஒன்னு வெட்டி சாப்பிடு கால் வலி போடு இந்த கடலை இப்ப போகையா மாமா இன்னங்க ஏய் என்னடி இது அறுவாள் 30 கிலோ ஆட்ட வெட்ற அறுவாளா இது தள்ளி போ தீட்டிக்கிறேன் கிபார் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலேறுவ என்ன சொல்ற சரிங்க வா துணி எடுத்து ஆட்ட புடி எடு துணிய ஐயோ கெல்லி இது முக்கவாசி ஆடு காவாசி நாயே ஐயோ முச்சுற நாயங்க ஐயோ ஐயோ அடிச்சிர போது வா ஏய் வா இந்த பக்கம் உங்க அண்ணன் ஒருத்த ஊரே சுத்திட்டு இருந்தானே அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டாங்க உங்க அப்பா பரதேசம் போய்ட்டாங்க உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போய்ட்டாங்க உங்க அக்கா ஒருத்தி இருந்தால அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போய்ட்டாங்க ஆஹா நீ யாராச்சி லவ் பண்றியா எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க வாத்தியார நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன் படி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே கொடுங்க சைக்கிள்ல கை வச்சில கைய வெட்டி போடுற ராஸ்கல் அண்ணே உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க எனக்கு இல்லனே இவனுக்குனே யாரு இந்த களவாணி பையல நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லே நீ அண்ணே கொடுங்கனே திரும்பி வந்துருவானே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது இத்து போற இரும்பையே எட போடுதிங்கற நாய் இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற ஹலோ ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தறது எந்த வயசுல நாயே திருந்தறதே ஐயோ போலீசே போலீசே ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்ட நேரத்துல பம்ப அடிச்சிட்டு போய்ட்டான் பாரு போலீசே இது எங்க முடிஞ்சு பாருங்க குப்பை ஏன்றவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கறியா அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்கிறதா அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கிட்டு போறது தெரியல ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த களவாணி பையட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்யா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க ரெண்டையும் mix பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடைக்கும் போது ரூம் அதுக்குள்ள ஏறி விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்கு சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவெடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட் என்னன்னு எப்படி சொல்றீங்க என்ன நொண்ணன்னு எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்னையா வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழ கூடாதுடா ஆவுன்னா மரத்தில கட்டல போட்டு உட்காருறீங்க எதெதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு டேய் பின்ன ஏங்கிட்ட கேட்க 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா என்னானாலும் சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி தெலகிளி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ ஹாய் ஹாய் மாமா ஹாய் ஹாய் மாமியார் பாக்குற
இல்லா காட்டி அறிவாளை எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் காவறீங்கன்னு தெரியட்டும். அப்புறம் பா, நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. அங்க பா, அவன் சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, யாரு சொல்றா? அதிஷ்டம் வந்து சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஐயோ, சொல்றீங்களே. ஐயா, பையன போட்டு தாடி அடிக்கிற. யோ, திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னென்ன தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட கொடுத்தா சொல்றோம்? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? நல்ல சாப்பிடு. சட்டியில பால காணும், குழம்பு காரமா இருக்கணும், அது வந்து பால் எடுத்து ஊற்றி பால் சோறு கூட்ட. பால் சோறு எந்த பால் சோறு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாயி, இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் நடத்துடா பண்ண நாயி, உனக்கு பால் சோறு? பால் சோறு? பால் சோறு? பால் சோறு? ஏன் பையன் போட்டு அடிக்கிறீங்க? என்னது, ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடானா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார். சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல் மேல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலுக்கு பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ செல்லக்கலே, போய் ரெடி ஆக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெட்டிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். இடைஞ்சலா இருந்தான முரமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சுட்ட இந்நேரம் உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன்.